ஓம் சாந்தி. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய சுப நற்காலை வணக்கம். ஆதி தேவி ஜெகதம்பா சரஸ்வதி அவர்களின் தெய்வீக சரித்திரம் கேட்டு வருகிறோம். இன்று மும்பை காட்கோபர் பிரம்மா குமாரி நளினி சகோதரி அவர்கள் அனுபவம் கேட்போம், வாருங்கள். பி கே நளினி சகோதரி இவ்வாறு கூறுகிறார். அதிர்ஷ்டம் அளிக்கும் ஜெகதம்பாள் பரமபிதா பரமாத்மாவை வெளிப்படுத்துபவர். அவரது மகிமை அளவிடற்கரியது, ஈடிணையற்றது, ஒப்புமை இல்லாதது. அவரே சர்வசக்திவான் பரமபிதா பரமாத்மாவை அறிமுகப்படுத்துபவராக திகழ்ந்தார். சர்வ குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட, தெய்வீக சக்திகளால் நிரம்ப பெற்ற, அனைத்து விதமான தாகங்களையும் தணிக்கக்கூடிய, அனைத்து விதமான மனோ விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய அவர் ஈஸ்வரனின் பிரசாதனமான சர்வ குணங்களையும் தன்னகத்தே சரளமாக கொண்டிருந்த நிர்மல் தெளிந்த நீரோடை போன்ற சுத்தமான சீத்தலமான தூய்மையான அமைதியான கம்பீரம் இவை அனைத்தும் ஒருங்கே பெற்ற சித்தி சுரூபம் அவர். அப்படிப்பட்ட உயிரினும் மேலான மாதேஸ்வரி அவர்களின் புகழை சுயம் பரமபிதா பரமாத்மாவே பிரம்மா கமலவாய் மூலமாக பாடியுள்ளார். ஜெகதம்பாவை பற்றி நான் என்ன எழுதினாலும் எவ்வளவு எழுதினாலும் அது குறைவே. எனது உயிரினும் மேலான ஜெகதம்பாவை பற்றிய எனது அனுபவங்களை பாவனைகளை அன்பு கலந்த மலரினும் இனிய நினைவுகளை தங்கள் முன்பாக சமர்ப்பிப்பதை எனது பரம சௌபாக்கியமாக கருதுகின்றேன். ஓ மா பிராணேஸ்வரி, மா அன்பான ஜெகதம்பா, எனது மம்மா, எனது அவலோகீக வாழ்க்கையின் அவலோகீக ஜெகதம்பா, முதன் முதலாக எனது லௌகீக தாய் மம்மாவின் மடியில் அமர்த்த என்னை அழைத்து சென்ற அந்த நாள், அந்த சுப வேளை, சர்வோத்தம நேரம் எனக்கு நினைவு வருகிறது. எனது தெய்வீக கண் திறந்து எதிரே உலகில் அற்புதமான படைப்பவராகிய சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள கலைஞனுக்கு சத்தியம் சிவம் சுந்தரம் வாழ்வில் அவரது அழகான படைப்புகளை பார்க்க செய்தமைக்கு நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். அவரது அறிமுகம் கிடைக்கப்பெற்றதால் இவ்வுலகில் அனைத்திலும் உன்னதமான ஆன்மீக உள்ளழகை உணர முடிகின்றது. அன்று ஏற்பட்ட அந்த அதீந்திரிய சுகம் நிறைந்த மணித்துளிகள் இன்னும் புதுமையாகவே உள்ளது. அந்த கணமே எனது கண்கள் அனைத்தையும் மறந்து அவரது கண்களில் கலந்துவிட்டது. அப்போது மனமும் புத்தியும் உள்ளமும் அந்த மோகினியின் திருமுகத்தின் அழகில் ஆட்பட்டவளாக மனமகிழ்ந்து நின்றேன். நான் பார்த்தேன், அவ்வளவுதான். அவரும் பார்த்த வண்ணமே நின்றிருந்தார். உள்ளம் முழுமையும் அவரது ஈடிணையற்ற ஈர்ப்பிலேயே கட்டுப்பட்டு விட்டது. சிறிது நேரத்தில் இனிமையான அழகான குரல் காதுகளை தொட்டது. அந்த ஒளி வந்த திசை நோக்கி மயங்கியவளாய் மயக்கத்திலேயே பதிலளித்தேன்.
பிறகு இந்த கேள்வி அந்த கமலவாயிலிருந்து வெளிப்பட்டது. உனது வாழ்வின் லட்சியம் என்ன? பதிலளித்தேன், உண்பது, உறங்குவது, பருகுவது, மகிழ்ச்சியுடன் இருப்பது. இனிமையான மம்மாவின் இனிய திருஷ்டியை பார்த்தபடியே, உள்ளம் பூரித்தபடியே, மகிழ்ந்தபடியே, அதற்குள் என்ன ஆயிற்று? அறையின் டியூப் லைட் மீது ஒரு குருவி கூடு இருந்தது. அதில் ஒரு சிறிய பச்சிலம் குழந்தையான குருவிக்குஞ்சு அழகான தன் வாயை திறந்து கொண்டு உணவை எதிர்பார்த்து இருந்தது. அதற்குள் அதன் தாய்க்குருவி ஜன்னல் வழியாக உள்ளே வந்த அந்த கூண்டில் அமர்ந்து வாய் திறந்து இருந்த குழந்தைக்கு தானியங்களை ஊட்டியது. எவ்வளவு அழகான மனோரஞ்சகமான காட்சி அது! உலகிலேயே அனைத்து உறவுகளை காட்டிலும் மேலான உறவு தாய்க்குழந்தை உறவு. மீண்டும் அழகான இனிய குரலில் அன்பு நிறைந்த கேள்வி, பார்க்கின்றாயா? ஆம். என்ன பார்த்தாய்? தாய் தன் குழந்தைக்கு இறை ஊட்டுகிறது. சற்று சிந்தித்து பார், உனக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? ஈஸ்வரனின் வரதானம் மனித வாழ்விற்கே கிடைத்துள்ளது. அதே புத்தியுடன் தான் மனிதனும் வாழ்கிறான். வளர்ந்து குழந்தைகளை பெற்று வளர்த்து பராமரிப்பது, இதையேதான் பறவைகளும் விலங்குகளும் கூட செய்கின்றன. மனிதனாக பிறந்த நாமும் இதையே செய்தால் பிறகு நமக்கும் அதற்கும் என்னதான் வேறுபாடு இருக்கும்? மனிதன் உயர்ந்தவனாக கூறப்படுவது ஏன்? மனித வாழ்வில் உயர்வுதான் என்ன? மனித வாழ்வின் முக்கியத்துவம் மகிமைதான் என்ன? இப்படி பேசிக்கொண்டே உயிரினும் மேலான அன்பான தாய் சர்வ பிராப்திகளும் பெற்றுத்தரும் அனைத்து மனோ விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் தாய் தனது மடியில் என்னை அமர்த்தி தன் மலர்க்கரங்களால் அன்புடன் முதுகில் தடவி கொடுத்தார். அப்படியே வாழ்வின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? மனித வாழ்வை வைரமாக மாற்றுவது எப்படி? தனது வாழ்வை தெய்வீகமாக மாற்றுவது எப்படி? உயர்ந்த முன் உதாரணமாக வாழ்வது எப்படி? இது போன்று இன்னும் பல விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் புரிய வைத்து அஞ்ஞானம் என்ற ஆள் இருளில் உறங்கி கிடந்த கண்களை திறங்க வைத்தார். தனது நிலையான இனிமையான சக்தி கலந்த மலர் முகத்தின் மூலம் சக்திகளை எல்லாம் நிரப்பி எனது வாழ்விற்கே சரியாக இலக்கு கிடைத்தது போலாயிற்று. இன்னும் இந்த வாழ்க்கையானது மம்மாவின் பாலனை தாய் அன்பு ஞானம் குணம் சக்திகளினும் கை விரலை பிடித்து கொண்டு குறிக்கோளை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு நளினி சகோதரி அவர்கள் கூறினார்கள். அடுத்து பிரம்மா குமாரி, பி கே விமலா சகோதரி, சாந்தினி சவுக், டில்லியிலிருந்து இவ்வாறு எழுதுகின்றார். அதாவது, எனது வாழ்க்கையே அந்த தாயின் வரமாகும். முதன் முறையாக நான் தில்லி ரஜோரி கார்டன் சென்டரில் சந்தித்தேன். மம்மாவின் பார்வையில் ஒரு அழகான ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. ஒரு தெய்வீகமான அவலோகிக சக்தி மற்றும் உற்சாகம் அனுபவமானது. எனது உண்மையான தாய் கிடைத்துவிட்டதாக உணர்ந்தேன். ஒரு ஆன்மீக அன்பினும் முத்திரை ஆத்மா மீது பட்டது. நான் பிரம்மா பாபாவையும் சிறிது நாட்களுக்கு முன் ரஜோரி கார்டன் சென்டரில் சந்தித்தேன். அந்த சந்திப்பில் எனக்கு அவலோகிக்க பாத்திரம் அச்சிடப்பட்டது.
அப்போதே எனக்கு ஒரு திட எண்ணம் வந்தது. எனக்கு கிடைத்த இந்த சுகம் பிற ஆத்மாக்களுக்கும் தர வேண்டும். இந்த காரியத்திற்காக மம்மா என்னுள் விசேஷமாக சக்தி நிரப்பினார். மம்மாவுடன் பல முறை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் கல்லூரியிலிருந்து குறிப்பாக மம்மாவை சந்திப்பதற்காகவே சென்டருக்கு செல்வதுண்டு. மம்மா ஒரு நாள் கூறினார், தன்னுடைய லௌகீக தந்தையையும் நேரில் அழைத்து வா என்று. லௌகீக தாய் காலமாகிவிட்டார். விரைவிலேயே நானும் என் தந்தையை மம்மாவிடம் சந்திக்க அழைத்து சென்றேன். மம்மாவின் ஆன்மீக உரையாடல் தந்தைக்கும் ஆழமான பிரபாவத்தை ஏற்படுத்தியது. நான் 1958 டில்லி இந்திரபிரசத் கல்லூரியில் பிஏ இறுதி ஆண்டு மாணவியாக இருந்தேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்து வந்தது. பனாரஸ் விஸ்வவித்யாலயா சார்பாக டில்லி மாணவிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கீதை ஞானத்தை பற்றிய ஒரு தேர்வில் கலந்து கொண்ட எனக்கு சன்மானமும் கிடைத்தது. அதன் பிறகு உடனேயே எனக்கு ஈஸ்வரிய ஞானமும் கிடைத்தது. நான் மம்மாவிடமிருந்து கம்பீரம் எனும் குணம் மற்றும் திடமான ஈடுபாடுடன் செயல்படும் விதம் யாவும் கற்றேன். மம்மாவிடம் பொறுத்து கொள்ளும் சக்தி கடல் போன்று தென்பட்டது. மம்மாவின் சொரூபத்தில் தாரணையில் சத்தியத்தை பற்றிய பயமின்மை எனும் சக்தி பிரத்யேகமாக தென்பட்டது. நானும் எனது வாழ்வில் சத்தியம் மற்றும் பயமின்மை இவ்விரு சக்திகளையும் சதா துணையாக வைத்து கொள்ள விசேஷமாக கவனம் செலுத்தி வருகின்றேன். மம்மாவிடம் எந்த அளவு கம்பீரமோ அந்த அளவு ரமணீகரமும் இருந்தது. 1963 மம்மா டெல்லியில் இருந்தபோது நான் தினமும் மம்மாவின் முரளி கேட்க காலை வகுப்பிற்கு ரஜோரி கார்டன் சென்டருக்கு செல்வதுண்டு. சில சகோதர சகோதரிகளுக்கு நாமும் மம்மாவிற்கு முன்பாக ஏதேனும் பாடல், கவிதை, டைலாக், சொற்பொழிவு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. எனவே நாங்கள் ஒரு நாள் மம்மாவிடம், நீங்கள் ஒரு நாள் எங்களது கவிதை, பாடல், சொற்பொழிவை கேளுங்கள் என்று சொன்னோம். மம்மாவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தை கணித்தார்கள். சபை முழுவதையும் அலங்கரிக்க அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மிக அழகான முறையில் மனதிற்கு மகிழ்வு தரும் வண்ணம் நிகழ்ச்சிகளை தயார் செய்தோம். ஒரு சகோதரி மம்மாவாக வேடமணிந்து கவிதை பாடினார். நான் மம்மாவாக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் செய்வேன் என்று மம்மாவின் செயல்களையெல்லாம் சுட்டி காட்டினார். ஒருவர் லட்சுமியாக இருந்தார். இப்படி ஆளுக்கொரு வேடம் நிகழ்ச்சி மிகவும் மகிழ்வூட்டியது. மம்மா நிகழ்ச்சிகள் முழுவதையும் சபையின் நடுவே அமர்ந்து மிகவும் ரசனையுடனும் அன்புடனும் கண்டுகளித்த மிகவும் புகழ்ந்து பாராட்டினார். ஜெகதம்பா தாய் உண்மையில் அனைத்து குழந்தைகளின் மனோ விருப்பங்களையும் பூர்த்தி செய்பவர் என்பது எங்களுக்கு நன்கு அனுபவமாயிற்று. இவ்வாறு பிகு விமலா சகோதரி அவர்கள் தனது அழகான அனுபவத்தை எடுத்தியம்பினார். நல்லது. ஓம் சாந்தி.